விஸ்வம்ஸ் வானம் வசப்படும் A positive take on life. வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. வணக்கம். வானம் வசப்படும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, பாசிட்டிவ் திரைப்படங்கள் என்கிற ஒரு புதிய பகுதி ஆரம்பித்து போன வாரம் வந்தது. இன்றைக்கு இரண்டாவது படம் பே இட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு படம். இது வந்து ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு படம். அதாவது அடிப்படை கோர் தாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் ஸ்டடீஸ் கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸில் வந்து அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவர்கள்கிட்ட கேட்குறாரு, இல்லை ஏழாம் கிளாஸ் படிக்கிற பசங்க அவங்கக்கிட்ட கேட்குறாரு, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி இருக்கும் அந்த உலகம்? இப்போ நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெளி உலகம் போகும்போது இந்த உலகத்தில் தான் நீங்கள் இயங்கி ஆகணும். அன்னைக்கு இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணணும், இந்த உலகத்தை நமக்கு பிடித்தது போல் மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு யோசித்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஏழாம் கிளாஸ் பையனோட மனநிலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அணுகிறாங்க. அதில் ட்ரெவர்னு சொல்லி அவன் தான் அந்த மெயின் ஹீரோ, சின்ன பையன்தான், அவன் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன், அவன் தான் அந்த படத்தில் ஹீரோ. அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறான். அதுதான் ரொம்ப அழகான ஐடியா. அதாவது என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த உலகத்தை மாற்றணும்னா நான் ஒன்று பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு மூன்று நபர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்படின்னா அந்த ஹெல்ப் எப்படி இருக்கணும்னா, அது சாதாரணமான ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடாது, அவரால் செய்ய முடியாததாக இருக்கணும். அப்போ நம்ம அவருக்கு போய் அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள், யூ பே இட் ஃபார்வர்ட். நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஒரு மூணு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களே அதே மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டே போங்க, கீப் பேயிங் இட் ஃபார்வர்ட். அப்படி அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க தேங்க்ஸ்ன்னு திருப்பி எனக்கு சொல்ல வேண்டாம், அதை அடுத்தவர்களுக்கும் கொடுங்க, அந்த தேங்க்ஸ் அங்கே காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதான் பே இட் ஃபார்வர்டோடைய கோர் தீம். ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து அவர் என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத வச்சு தான் அப்போ ஒவ்வொருத்தரோட லைஃப்பை அவங்க வந்து டச் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப் போய் அவருடைய அம்மா, இது வந்து அமெரிக்கா சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கதை, அதனால் அவங்களுடைய கல்ச்சர் அவங்க லைஃப் ஸ்டைலாம் கொஞ்சம் வரும். அது நம்ம இந்தியாவுக்கு அவ்வளோ ஏற்புடையதாக சிலதாக இருக்காது, ஆனாலும் கூட அந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அவங்க அம்மாவுடைய லைஃபு, அவருடைய ஸ்கூல் டீச்சர் லைஃப்பை சொன்ன டீச்சருக்கே வந்து ஒரு பர்சனலாக ஒரு பெரிய எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே கூட போகிற வழியில் அப்படி சரிப்படுத்திட்டு போவாங்க. அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக நிறைய பேர் அதில் ரெக்கவர் ஆகி வருவாங்க. இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், அவர் வந்து அவருக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஒரு ஆள் வந்து இவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஒரு ஜாகுவார் காரை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ அப்படிம்பாரு. சார், ஜாகுவார் கார் யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட ஒரு காரை கொடுக்குறீங்க அப்படின்னு மறுநாள் அந்த காரை கொடுக்க போகும்போது கேட்பாரு, எனக்கு இப்படி தான் வந்து ஹெல்ப் பண்ணா அப்படிம்பாரு. ஸோ அவர் தான் வந்து, ஸோ இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பே இட் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், ஒரு ஹெல்ப் த்ரீ மூவ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பே இட் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் ஆரம்பித்த கதை. அப்படி ஒவ்வொருத்தர் லைஃப்லேயே போய் அவங்க எப்படி எப்படிலாம் நடந்தது அப்படின் போது, நம்ம ஒரு மூணு பேருக்கு தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம், ஆனால் அது போகும்போது எவ்வளோ பெரிய மக்கள் அதில் யாருன்னே தெரியாமல் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பயன்லாம் காட்டும்போது அதில் வந்து இவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஒருத்தனை சரி பண்ணி அவங்க வீட்டிலே கூட தங்க வச்சுருப்பார். அந்த ட்ரக் அடிக்ட் வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு இந்த தேங்க்ஸ் என்ன பண்ணுமே, ஒரு பொண்ணு வந்து ஒரு பிரிட்ஜ்லேருந்து குதித்து ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுவார், அன்பு கொடுப்பார். அப்படி ஒவ்வொன்றா போகும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல படம், நான் கதையை ஃபுல்லாக சொல்லலை, நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அவருக்கு ஹெல்ப் அடைச்ச உடனே இது எங்கேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி வந்தது தான் இந்த பையன்கிட்ட ஆரம்பிச்சதா இருக்கும். அந்த பையன் கடைசியில் கிளைமேக்ஸில் ஹெல்ப் பண்ண போகும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுலாம் அது இருக்கும், சோகமான ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நீட் மூவியாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். நமக்கு வந்து பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும், நமக்குமே வந்து அடுத்தவங்களுக்கு இதை செய்யணும்னு தோன்ற மாதிரி இருக்கும். நாம் வாழும் உலகம் எப்படி இருக்க வேண்டும்
அதை நம்ம தான் மாற்றணும், அதுவா மாறாது அப்படிங்கிறது அதில் ஒரு இது. ஸோ அதை மாற்றுவதற்கான முயற்சியில் நம்ம இறங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே படத்தோட அடிப்படையில் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி வந்த படம் தான் உங்களுக்கு தெலுங்கில் வந்து ஏஆர் முருகதாஸ் சிரஞ்சீவி அவர்களை வச்சு இயக்கின படம் ஸ்டாலின்னு ஒரு படம் உண்டு. கிட்டத்தட்ட இதே இந்த கதையை பேஸ் பண்ணி எடுத்தது தான், ஒரு இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது அந்த கதையுமாக இருக்கும். நீங்கள் அதையும் பாருங்கள். பட் மெயினாக பேய் இட் ஃபார்வர்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமான படம். இந்த வாரம் பாசிட்டிவ் திரைப்படங்களில் பே இட் ஃபார்வர்ட். நன்றி, வணக்கம்.